பிரசன்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், ஹங்கர், பாவர்ட்டி, கம்யூனிலைசேஷன் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு சில மக்கள் வந்து இன்னமும் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இல்லை விளையாட்டுத் துறையில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு கட்டணும் எண்ணங்களோட வந்திருக்காங்க, வேலைக்கு போகிறவங்க, இவங்க அத்தனை பேர்த்துக்கும் அத்தனை பேரும் ஒரு முக்கியமாக இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் ப்ராக்ரஸை பிறக்க ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்னாவே பொதுமக்களுக்கு என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கிடையாது, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட எல்லா பிளானிங்லேயும் இருப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து வனத்துறையில் இருக்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து டேக்ஸ் கலெக்ஷன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் முக்கியமான வந்து இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் நிறைய பேர் ஒர்க் பண்ணவங்க மினிஸ்டர் கூட மாறி இருக்கிறாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க வந்து மோர் எஃபிஷியன்ட், அவங்களுடைய திறமை அவங்களுடைய திறன்கிறது வந்து அரசியல்வாதிகளோட வந்து மிகவும் எஃபிஷியன்ட். ஆனால் ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு போதுமான அங்கீகாரம் கிடைக்கிறதில்லை. ஒரு டெண்டுல்கர் காலேஜ் கிஸ்ட் ஆடுறோம், இல்லை உதாரணமாக பார்த்தீங்கன்னா அத்வானி காலேஜ் கிஸ்ட் ஆடுறாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா நேரு காலேஜ் கிஸ்ட் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம நாடு வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆயிருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இப்போ கூட இப்போ இந்த டைட்டில் இந்த இமேஜ் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்மிதா சபர்வால், இவங்க வந்து குஜராத்தில் பில்கினிஸ் பக்னோஸ் கேஸில் வந்து குற்றவாளி விடுதலை செய்ததுக்கு எதிராக வந்து இவங்க ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பெரும் இதை உங்களுக்கு போல ஒப்பீனியன்ஸ் போலரைசேஷன் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் ஒரு நியாயம்னு வந்துச்சுன்னா அது மதம் பார்க்க முடியாது, மதத்தை பார்த்து நியாயம் பார்க்கறது அது நியாயமே கிடையாது அநியாயம். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட வந்து இவங்க இப்போ ஒரு பிரின்சிபலோட வந்து இவங்க வந்து ட்வீட் பண்ணியிருந்தாங்க. இவங்க மாதிரி ஒரு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இன்னைக்கு இந்தியாவில் வந்து இந்தியாவோடைய மானத்தை தலைநகர் வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாங்க சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து போடுற ஒரு விஷனோட அவங்க போடுற ஒரு ஒர்க்கு அவங்க போடுற பிளானிங் தான் வந்து ஒரு மாநிலத்தை வந்து பல இடத்துல இருந்து காப்பாத்திருக்குன்னு சொல்லலாம். சரி ஓகே, இன்னைக்கு இந்தியாவில் சர்வீஸ் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எந்த மாநிலத்துல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதா இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்துல இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு நாங்கள் சொல்ல வரல இந்த வீடியோல. இந்த மாநிலத்துல ஒரு கோடி பேர் எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டொபாக்கோல வந்து எது லீடிங் ஸ்டேட் சொன்னால் நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு மாநிலங்கள். அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸில் லீடிங் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் மக்கள் தொகை 1 கோடி பேர் இருக்காங்களா எனக்கு தெரியல, பட் ஆனால் ஆவரேஜாக 1 கோடி பேருக்கு 84 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஆயிருக்காங்க. 1 கோடி பேருக்கு 84 பேர்னா அப்போ வந்து எப்படி 10 லட்சம் பேருக்கு 8 பேர், 10 லட்சம் பேருக்கு 8 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சராசரியாக பிரிக்கிறார். மிசோரம் இந்தியாவில் மிக சதர்ன் மோஸ்ட் ஸ்டேட், அதாவது வந்து நார்த் ஈஸ்டில் சதர்ன் மோஸ்ட் ஸ்டேட் வந்து மிசோரம், 73 பேர், 1 கோடி பேரில் 73 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆயிருக்காங்க வேலை செஞ்சுட்டு. நாகாலாந்து 1 கோடி பேரில் 62 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக வேலை செஞ்சுட்டு. அருணாச்சல பிரதேசில் 1 கோடி பேரில் 51 பேர் வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா சிக்கிமில் 1 கோடி பேர் மக்கள் தொகையில் 44 பேர் சர்வசாதாரணமாக உங்களுக்கு இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக வேலை செஞ்சுட்டு. சரி இப்போ வந்து நார்த் ஈஸ்ட் போவோம், நார்த் வெஸ்ட் போவோம். ஹரியானா வந்து நார்த் வெஸ்ட்ல அதிகம், 1 கோடி பேர்ல 73 பேர் வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. டெல்லியில 1 கோடி பேர்ல 115 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வேலை செஞ்சிருக்காங்க. டெல்லி எப்பவுமே அதிகாரம் நிரம்பிய ஒரு நகரம், ஒரு நகரம்னு சொல்லலாம். அதனால வந்து டெல்லி பல முறை அழிக்கப்பட்டது. டெல்லி மக்களுடைய அயோக்கியத்தனமா அவங்க நடந்துக்கிறதுனாலேயே பலருக்கும் டெல்லியே பிடிக்காது. இருந்தாலும் டெல்லியில் இருக்கிற என்ன பண்றான், நாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்தால் தான் அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு மிருகத்தனமாக படித்து அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பஞ்சாபில் வந்து 1 கோடி பேரில் 62 பேர், ஹிமாச்சல் பிரதேசில் 1 கோடி பேரில் 47 பேர், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 1 கோடி பேரில் 39 பேர். இப்போ ப்ரெசன்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக சர்வீஸ் செஞ்சுட்டுருக்குறாங்க. நல்லா பார்த்துங்க, இப்போ அடுத்து சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கேரளா தான் டாப். ரெண்டு பேருமே 1 கோடி பேரில் 42 பேர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக வந்து வேலை செஞ்சுருக்காங்க. நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜில் வந்து தமிழோட மானம் போச்சு மரியாதை போச்சு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கன்சிடபிளாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் படிச்சுட்டு போகிறாங்க. உதாரணமாக சங்கர் ஐஏஎஸ் அக்கடமி நாமக்கல் வந்து சென்னையில் போய் வச்சார், அவர் வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு கலங்கரை விளக்கம்னு சொல்லலாம். அவங்க அக்கடமியில் படித்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஆந்திரா தெலுங்கானா சேர்ந்து 40, அதாவது 1 கோடியில் 40 பேர் வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க. இப்போ பாஜக ஆளும் பெரிய மனிதர்கள் பார்ப்போம். கர்நாடகா பாஜக தான் கவர்மெண்ட், உங்களுக்கு 1 கோடி பேரில் வெறும் 22 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறான். மகாராஷ்டிராவில் 1 கோடி பேரில் வெறும் 22 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறான். குஜராத் இருக்கிறதே மோசம், குஜராத் வெஸ்ட் பெங்கால், குஜராத்தில் 1 கோடி பேரில் 5 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், வெஸ்ட் பெங்காலில் 1 கோடியில் 5 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். குஜராத்துக்காரன்லாம் வந்து அதான் ஐஏஎஸ் ஆஃபீஸராகி மக்களுக்கு சேவை செய்யறதுலாம் முக்கியம் கிடையாது, அவனால் பிஸ்னஸ் மேனாக பண சம்பாதித்தான் இருக்கிறாங்க. அப்புறம் மத்திய பிரதேசம் இந்தியாவுடைய இன்னொரு பெரிய மாநிலம், அதனோட பிரச்சனைக்குரிய மாநிலம்,
ஒரு கோடி பேர்ல 13 பேர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். மத்திய பிரதேசம் இந்தியாவிலே அதிக ஆதிவாசிகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலம். அங்க வந்து ஆதிவாசிகள் தாழ்த்தப்பட்ட மக்களையும் படிக்க வைக்கிறதுக்கு எந்த முயற்சி கிடையாது. அது வந்து இந்த டேட்டாவே தெரிஞ்சுக்கலாம். ராஜஸ்தான் 1 கோடி பேர்ல 41 பேர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். இது வந்து காங்கிரஸ் ஆள மாநிலம். ராஜஸ்தான் ஹிஸ்டாரிக்கலாவே அதிக ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் கொடுத்த மாநிலம். ராஜஸ்தான் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு போல்டா இருப்பாங்க வச்சுக்கலாம். போல்டா இருக்கிறது அது புத்திசாலித்தமா இல்லையா நமக்கு தெரியாது, கொஞ்சம் போல்டா ஸ்டெப் எடுப்பாங்க. அப்புறம் இந்தியாவுடைய மக்கள் தொகை அதிகம் உள்ள மாநிலம், இந்தியாவுடைய மத கலவரம் அதிகம் உள்ள மாநிலம், இந்தியாவுடைய அதிக ஜாதி கலவரம் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் 1 கோடி பேர்ல 29 பேர் தான் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஆறாம். இவனுங்க இருக்கிற லட்சத்துக்கு தமிழ்நாடு போல சொல்றாங்க. அதுக்கப்புறம் பீகார் ஜார்க்கண்ட் ரெண்டும் சேர்ந்து 1 கோடி பேர்ல 31 பேர் தான் ஐஏஎஸ் ஆபீசர் சர்வீஸ் ஆறாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லா மாநிலத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஜென்ரலாக இந்தியாவில் 1 கோடி பேர்ல 28 பேர் தான் வந்து ஐஏஎஸ் ஆபீசர்ஸாக வந்து உங்களுக்கு சர்வீஸில் இருக்கிறாங்க. இப்போ இதோடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே 1 கோடி பேர்ல வந்து ஒரு 10 பேர் என்ன பார்த்தா கிரிக்கெட் வீரர்னா இருப்பான் சரிங்களா. இப்போ தமிழ்நாடு டீம்ல வந்து ஒரு தமிழ்நாடு டீம்லேருந்து ஒரு கிரிக்கெட் வீரர்னா போனாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் போயிருக்கான். அஸ்வின் முன்னாடி என்ன சடகோ பண்ற மேஷ், அப்புறம் வந்து ராபின் சிங்கு, அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த், இந்த மாதிரிலாம் போயிருக்காங்க ஓகேங்களா. அவங்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் இருக்கிறாங்க ஓகேங்களா. ஐஏஎஸ் ஆஃபீஸ் கொஞ்சம் எச்சா போயிருக்காங்க. பட் ஆனால் ஒரு செலிபிரிட்டிஸ் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் என்றைக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இதே வடநாட்டு மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஜேபி சப்போர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், பிஜேபி சப்போர்ட் பண்ணுற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பெரும்பாலும் புத்திங்கிறதே கிடையாது. அதுதான் நிதர்சனம். ஆனால் அவங்கள ஹைலைட் பண்ணி பெரிய பெரிய யூடியூப் சேனல் நடத்திட்டு வராங்க. ஆனால் மக்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை பற்றி சவுத் இந்தியாவில் கண்டுக்கிறதே கிடையாது. அதாவது பீப்புள் நான் என்ன சொல்கிறேன்னா, பீப்புள் வந்து ஜென்ரலாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் கிரிக்கெட் காரனுக்கோ சினிமா காரனுக்கோ தாயத்துக்கு ஸ்டார்டரோட ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அவங்கள மதிக்க கற்றுங்க, அவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப் கேளுங்க. அவங்களுடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டாலும் கூட அவங்களும் கண்டிப்பாக ஐடியா சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோ வழியாக உங்களை சந்திப்போம்.